அரசு துறை வேலை என்றாலே அனைவரும் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வருவோம். காரணம், ஜாப் செக்யூரிட்டி, லோன் வசதிகள், சமூகத்தில் மரியாதை, நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, உயர்ந்த ஸ்டேட்டஸ், குற்றம் செய்தால் டிரான்ஸ்ஃபர், இப்படி பல சலுகைகள் நமக்கு கிடைக்கும். இது மட்டுமல்லாமல் இலவச பயணம், எந்த பொருளிலும் பாதி விலை, இப்படி ராஜயோக வாழ்க்கை வாழலாம். இதனால் மக்களில் பலரும் அரசு துறை வேலைகளில் மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துவார்கள். இந்நிலையில் அரசு துறையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு புதிய ஆடை கட்டுப்பாட்டை அறிமுகம் செய்துள்ளது தமிழக அரசு. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் வேலை செய்யும் ஆண்களுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடு விதிமுறைகள் வந்துள்ளது. இது குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில், சமீப காலமாக அரசு துறையில் வேலை பார்க்கும் ஆண்கள் பெண்கள் நாகரிகம் என்ற பெயரில் சில ஆடைகளை அணிந்து வருகிறார்கள். ஆனால் அது மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் உயர் அதிகாரிகளுக்கு பல புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதனால் ஆடைகளில் புதிய கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். பெண்களுக்கான புதிய ஆடை கட்டுப்பாடு விவரங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய முந்தைய வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஆண்களுக்கான ஆடை கட்டுப்பாடு பற்றி பார்க்கலாம். ஆண்கள் சுத்தமான உடைகளை மட்டுமே உடுத்த வேண்டும். அதே நேரத்தில் கேஷுவல் உடைகளை தவிர்க்க வேண்டும். அதாவது ஜீன்ஸ், டிஷர்ட், அடிக்கும் நிறத்திலான உடைகள், உடம்பு தெரியும் வகையிலான மைனர் உடைகள், கட் ஷர்ட் என பல வகையான உடைகளை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான ஆடைகளை உடுத்த வேண்டும். அதாவது வேட்டி, சட்டை, பைஜாமா, ஜிப்பா போன்ற உடைகளை அணிய வேண்டும். இது மட்டுமல்லாமல் சாதாரண பேண்ட் மற்றும் சாதாரண ஷர்ட் ஆகியவற்றை அணியலாம். மேலும் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நீதிமன்ற விசாரணைக்காக செல்லும் போது கோட் அணிந்துதான் செல்ல வேண்டும். இவ்வாறு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கிரிஜா வைத்தியநாதன். தமிழக அரசின் இந்த புதிய ஆடை கட்டுப்பாடு உத்தரவு தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இது விரைவில் அமலுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது.